நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு இது நாள் வரையில் இந்த நிகழ்ச்சியை தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல்களை நான் இன்றைய செய்தியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த பல வருடங்களாகவே மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அனுபவங்களை, அவர் சொல்லி சென்றிருக்கக்கூடிய கருத்துக்களை மற்றும் பல ஆன்மீக நுட்பங்களை, ரகசியங்களை இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல, அதை நீங்கள் எல்லோரும் கேட்டு வருவதை நான் அறிவேன். அப்படிப்பட்ட மகா பெரியவருடைய ஒரு நாள் வாழ்வு, அதாவது அவர் எத்தனை மணிக்கு கண் விழிக்கிறார், அதற்கு பிறகு அவர் என்னவெல்லாம் செய்ய செல்கிறார், பிறகு அவர் எப்பொழுது உறங்க செல்கிறார் என்று அவருடைய ஒரு நாள் அட்டவணை இருக்கிறதே, இது பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியாது. இது தெரிவது என்பது பல வகையில் நமக்குள்ளே நல்ல விழிப்பை ஏற்படுத்தும். இதன் காரணமாக பெரியவரோடு ஒருவர் தங்கியிருந்து அவருடைய முருநாள் நடவடிக்கைகளை, காலை அவர் கண் விழிப்பதிலே இருந்து இரவு தூங்கச் செல்லுகின்ற வரையிலே அவருடைய அத்தனை செயல்பாடுகளையும் கவனித்து சுருக்கமாக தொகுத்து தந்திருக்கிறார். அதை இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்படி தெரிந்து கொள்வதன் மூலம் ஒரு சந்நியாசியும் மடாதிபதியும் ஆன மகா பெரியவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த வாழ்க்கைக்கும் நம் போன்றவர்கள் வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அவருடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் தன்னுடைய கடமைகளையெல்லாம் எப்படி வடிவமைத்து கொண்டிருந்தார், அதை பார்த்து நாம் கற்றுக்கொள்வதற்கும் நாம் தெளிவதற்கும் ஏதாவது அதில் விஷயங்கள் இருக்கா, இப்படி இதை தொட்டு பல நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். பொதுவாக நல்ல சந்நியாசிகள் காலை நேரத்தை தூங்கி கழிக்க மாட்டார்கள். 3 மணிக்கு மேலேயே, அதிகாலை 3 மணிக்கு மேலேயே பிரம்ம முகூர்த்த காலம் என்று அந்த காலத்தை சொல்லுவார்கள். அது எந்த நாளாக, எந்த கிழமையாக, எந்த மாதமாக இருந்தாலும் காலை 3 இருந்து சூரியன் உதிக்கின்ற அந்த 6 மணி காலம், கிட்டத்தட்ட அந்த 1 மணி நேர காலம் இருக்கிறது, அந்த காலம் ஒரு மிகச்சிறந்த காலம். அந்த காலத்தில் நாம் எந்த காரியங்களையும் நன்றாக செய்ய முடியும், மனம் ஒருமித்து உற்சாகத்தோடு நாம் செய்ய முடியும். காலத்தின் வசம் அப்படி ஒரு சக்தி அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் இருக்கிறது. நாமும் ஓய்வு எடுத்து கண்விழித்த நிலையில் உற்சாகமாக அந்த காலை நேரத்து சக்தி இருக்கிறதே, அதை கிரகித்து கொண்டு நமக்கும் செயல்படுவது என்பது ரொம்ப எளிது. இந்த இடத்துல இந்த காலை நேரத்தின் சிறப்பை சொல்லும் பொழுது பூகோள ரீதியாக, கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாகவும் சில தகவல்களை அலசி பார்ப்பது ரொம்ப நல்லது. உதாரணமாக காலை 6 மணிக்கு சூரியன் விழிக்கிறான். அப்படி சூரியன் விழிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 மணி நேரம் துளி கூட வெப்பமே இல்லாத ஒரு இரவு பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வெப்பம் நீங்கிய ஒரு குளிர்ந்த நிலையிலே இருந்துதான் ஒவ்வொரு நாள் காலை பொழுதுமே சூரிய உதயமுமே தொடங்குகிறது. அதற்கு பிறகு சூரிய உதயம் ஏற்பட்டு அது அப்படியே வளர்ந்த நிலையிலே உச்சிக்கு செல்லும் பொழுது நல்ல வெப்பம், அதற்கு பிறகு மாலை நேரத்தில் மெல்ல அந்த வெப்பமானது தணிந்த நிலை, ஆக பகல் பொழுது முழுக்க சற்று வெப்பமயமான காலம், அதில் கூடுதலான குறைவான நிலை, இரவு முழுக்க குளிர்ந்த நிலை மட்டுமே. அதிலும் இந்த மாலை நேரத்து வெப்பம் மெல்ல இரவு 9-10 மணி வரையில் நீடித்து பிறகுதான்
விலகி அதற்கு பிறகு ஒரு குளிர்ந்த நிலை தொடங்குகிறது. இந்த குளிர்ந்த நிலைக்கு பின்னாலே பருவ காலங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. அதாவது பனிக்காலம் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய குளிர்ந்த நிலை, காற்று காலம் என்றால் அப்பொழுது இருக்கக்கூடிய குளிர்ந்த நிலை, வெய்யர் காலம் என்றால் என்று இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தகுந்தார் போன்ற ஒரு குளிர்ந்த நிலை இருக்கிறது. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, முழுக்க முழுக்க மிக குளிர்ந்து வெப்பம் துளியும் இல்லாத ஒரு காலகட்டம் உண்டு என்று சொன்னால் அது வந்து அதிகாலை 3 to 6 மணி. மற்ற நேரங்களுக்குள்ளே நிறைய நடமாட்டம், வெப்பம், காற்றிலே வந்து அலைப்பாய்ச்சல், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த காலை வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜீவவாயு என்று சொல்லப்படுகிற ஓசோன் வாயுவும் அதிக அளவில் இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் பொழுது நமக்கு பிராணவாயுவோடு இந்த ஜீவவாயு இருக்கிறதே, இதுவும் ஒரு பெரிய தேவை. இதுவும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறது. ஆகையினால பூகோள ரீதியாகவே காலை பொழுது இந்த 3 மணியிலிருந்து 9 மணி வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மனிதன் மிக சிறப்பாக இயங்குவதற்கான ஒரு காலகட்டம். மேக்சிமம் என்ற ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, அப்படி மேக்சிமம் இயங்குவதற்கான ஒரு காலகட்டம். அதனால தான் ஒரு பழமொழி உண்டு, காலையில் கண் விழிப்பவனை எவராலும் வெல்ல இயலாது என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இந்த காலை நேரத்திலே தான் ஒருத்தருக்கு ரொம்ப தூக்கம் மிக அதிகமாகவும் மிக ஆனந்தமாகவும் வரும். ஏன்னா மெல்ல முதல் நாள் உழைப்பின் நிமித்தம் ஏற்பட்ட மனச்சலனங்கள் அடங்கி, பல்வேறு விதமான ஆயாசங்கள் எல்லாம் அடங்கி, மெல்ல தூங்கத் தொடங்கி அந்த தூக்கம் சூடுபிடிக்கிற என்று ஒரு கட்டம், அது இந்த பிரம்ம முகூர்த்த காலம். அதனால் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஆழ்ந்து அனுபவித்து தூங்கி 8 மணிக்கு கண் விழித்து அதற்கு பிறகு மெல்ல வேலையை பார்த்து கொள்ளலாம் என்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எந்த நிலையிலையும் ஒரு சன்னியாசி, ஒரு துறவி, ஒரு யோகி, ஒரு ஞானி இந்த அதிகாலை நேரத்தை கைவிட்டு விட மாட்டான். அந்த வகையில் பெரியவருடைய கண் விழிக்கும் நேரம் தினந்தோறும் காலை 3 மணி. இந்த 3 மணிக்கு கண் விழித்த பிறகு அவராக சென்று பெரும்பாலும் கிணறு உள்ள இடத்திலே தான் அவர் தங்குவார் அல்லது தங்கியிருப்பார். கிணற்று நீர் என்பது எவருடைய கையும் படாமல் நிலத்திற்கு அடியிலே இருக்கின்ற நீராகும். அந்த நீர் மிக தூய்மையானது. தூய்மை என்பது 2 விதம். ஒன்று அழுக்கு போன்ற கிருமிகள் இல்லாதது. அடுத்தது பல்வேறுபட்ட மனிதர்கள் புழங்குவது என்று சொல்வார்கள், அந்த புழக்கத்திற்கு இடம் கொடுக்காதது. எனக்கு ஒரு கிணற்று நீரை வந்து ஒரு மனிதன் எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கயிறு கட்டி வாளியை விட்டு அதன் மூலமாகத்தான் எடுக்கணும். அவனுடைய உடல் உறுப்புகள் நேராக அதில் படாது. எந்த ஒரு உயிரினத்தினுடைய உறுப்புகளும் அந்த நீரில் நேரில் படாது. இதுதான் கிணற்று நீருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அப்படிப்பட்ட நீரை, நிலத்துக்குள் இருக்கின்ற அந்த நீரை இழுத்து சுரந்து உச்சந்தலை குளிர குளித்து விட்டு, அதாவது அதாவது வெந்நீர் கிடையாது, பச்சை தண்ணீரில் குளித்து விட்டு அதை துவட்டி கூட சரியாக துவட்டி கொள்ளக்கூட மாட்டார். அப்படியே காயட்டோம் என்று விட்டு விடுவார். விட்டு விட்ட நிலையில் 1 மணி நேரம் அமர்ந்து ஜபம் செய்வார். இதுதான் அவருடைய காலை பொழுதினுடைய தொடக்கம். இந்த காலை பொழுதினுடைய தொடக்கத்தை ஒட்டி நாம் தெரிந்து கொள்வதற்கு பெரியவருடைய வாழ்க்கையில் ஒரு ரசமான சம்பவமும் இருக்கிறது. அது என்ன? அதோடு பெரியவருடைய தொடர்ச்சியான மற்ற செயல்பாடுகள் யாவை என்பதை நாளை சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.